இந்த வேலையில பாடல் பாட முடியாத சிஸ்டர் பெட்ஸி பால் லைன்ல இருக்கியோ? Yes. ஓகே, பிரைஸ் லார்ட். கோ அஹெட் சிஸ்டர் பெட்ஸி. கல்வாரி மாமலையோரம் கோடும் கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் எந்த மீட்பர் ஏசுவதோ, எந்த மீட்பர் ஏசுவதோ, கல்வாய் மாமலையோரம் கோடும் கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வாழ்ந்தீருவே, எந்த மீட்பர் ஏசுவதோ, எந்த மீட்பர் ஏசுவதோ, எருசலேமின் வீதிகள் ஏசுவரோ.
எந்த மீட்பர் ஏசுவதோ. தேங்க்யூ. ஆமென். மிகவும் அருமையான பாடல் பாடின சிஸ்டர் பெட்சிக்காக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அந்த பாடலோட அர்த்தம் என்று மிகவும் மிகவும் ஆழமேறி ஒரு மீனிங் இருந்ததான பாடல். ஆண்டவர் தாமே இந்த கொடுத்துறதான தாளந்த ஆண்டவர் நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும்படி ஆண்டவர் சிஸ்டர் பெட்சியோ அவங்க ஃபேமிலிஸ் எஸ்பெஷலி அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறதான இடத்துல பிரதர்ஸ் இருக்கிறதான இடத்துல தேவன் தாமே அவங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையில செய்தி கொடுக்கும்படியாக சிஸ்டர் சூசன் ஸ்மிதர்ஸ் ஷிகாகோல இருந்து லைன்ல இருக்காங்க. சிஸ்டர் சூசன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிறதுக்காக வாசிப்போம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:11-15. ஆனா அந்த கடைசி 2 வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன், நீங்க டைம் இருக்கும் போது ஃபுல்லா வாசிங்க. 11-15 நான் வந்து 14-15 மட்டும் வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அந்த மேலிருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆண்டவர் எதுக்கு நம்மளை அழைச்சாரு, நமக்கு ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம் எல்லாம் ஆண்டவர் எதுக்கு கொடுத்தான்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு ரீசன் தான். நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல நம்ம என்ன செய்யணும், வளரணும். அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய முக்கிய நோக்கம். இந்த நாளிலும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா வழி நடத்தி வருகிறார். ஏன் சொன்ன அப்படின்னாக்கா ஒவ்வொருவரும் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஏன் ஆண்டவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருவரையும் நம்ம மேல இவ்வளோ பொறுமையா இருந்து எல்லாம் நடத்துறானாக்கா நம்ம யாரை போல மாறணும்னு அவருடைய ஆசை, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். அதுக்கு மாத்திரமல்ல அவரை போல அந்த லெவலுக்கு அந்த ஈக்குவலுக்கு நம்ம என்ன செய்யணும், நாம வரணும். அதுதான் ஆண்டவருடைய ஒரு மெயினான ஒரு பர்பஸ் அண்ட் நோக்கம். அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பல காரியங்களை பல சூழ்நிலைகளை பல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது அவர் நம்ம போல என்ன பண்ணாரு, தாகம் அடைஞ்சாரு, பசி வந்தது, அழுதாரு, டயர்டானாரு, தூங்கினாரு, என்ன அவர் கஷ்டப்பட்டாரு, அடிபட்டாரு, உதப்பட்டாரு, சகல பாதையும் கடந்து வந்து இன்னைக்கு அவரு இரட்சகராக ஆண்டவராக உயர்த்தப்பட்டு ஆண்டவருடைய வலது பாசத்துல உட்கார்ந்துருக்கு. அதே போல ஒவ்வொரு தேவ பிள்ளையாகிய நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு கழும்பு நீங்க சுத்திகரிக்கிறாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. ஏன் அப்படின்னா அவர் ஒரே ஒரு நேக்கம், நம்ம யார அறியணும், இயேசுவை அறியணும், அவருடைய குமாரனுக்கு ஒப்பான அந்த சாயலுக்கு ஒப்பான நம்ம என்ன செய்யணும், நம்ம மாறணும். ரோமர்ல அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்திருக்கிறார்களோ அவரை தெரிந்திருக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா கடைசியில பார்த்தா அவர்கள் அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலாய் மாறும்படி அப்படி செய்தார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு பிரதான நோக்கம், அவருக்குள் அவரை அறிகிற அறிவுல நாம வளரணும். இன்னைக்கு நம்மளையே நாம எடுத்து பார்த்தாக்கா இன்னைக்கு லேட்டஸ்டா இருக்கிறதுல எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்றோம், தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தரை குறித்து லேட்டஸ்டா நம்ம என்ன கற்றுக்கிறோம்னு கேட்டா இன்னைக்கு எனக்கு கூட அந்த பதில் கிடையாது. இந்த நாளில அவையானவர் நம்மளோட பேசுகிறது, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவுல நம்ம நினைச்சிட்டோயோ ஆண்டவரை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், பாதி கூட நமக்கு தெரியாது, ஏதோ 0.00005 வேணா நம்ம கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அவரை அறியவே முடியாது. ஹி சோ என்ன சொல்றது, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர், அவர் தான் ஆண்டவர். அப்ப எந்த அளவுக்கு அவரை அறிகிற அறிவுல நாம வளர்றோம், எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுறோம், வளரணும்னு ஆசைப்படுறோம். சோ இந்த நாளில பைபிள் நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கும் போது நிறைய நிறைய காரியம் இருக்கு. ஆனா 3 காரியத்தை அன்னைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படி நாம் வளர வேண்டும், எதுல நாம் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல ஒரு 2-3 காரியத்தை பார்ப்போம். 7 காரியம் இருக்கான, 3 காரியத்தை பார்ப்போம்.
வேதத்தை எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 1, 2 and 3. 1 பேதுரு 2 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இப்ப இந்த வசனத்துல ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ருசி பார்த்ததுண்டானால், நம்ம எல்லாரும் ருசி பார்த்திருக்கிறோம். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை மாத்திரமல்ல, மன்னிக்கிறவர், நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறவர், நமக்கு ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை விடுதலை அளிக்கிறவர், நம்மை மீட்டெடுக்கிறவர், வரப்போகிறவர், இந்த எல்லாவற்றையும் நாம ருசி பார்த்த ஒரு கூட்டமா தான் இந்நாளில் இருக்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இதெல்லாம் நம்ம ஒழித்து விட்டோமா? செகண்ட் திங், சகல துர்க்குணம், சகல விதமான கபடு, வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு. ஆண்டவர் எவ்வளவு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவரை நம்ம ருசி பார்க்கணுன்றாரு. நீங்க பார்த்துட்டீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கிளென்சிங். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மனுஷனை அவர் பரிசுத்தப்படுத்துறதுலதான் அவர் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறார், அல்லது பர்பஸ்ஃபுல்லா இருக்கிறார், அல்லது ரொம்ப கரிசனையா இருக்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்தர். நம்ம பரிசுத்தம் இல்லாம அவரை நாம அவரை பார்க்க முடியாது, அவரோட நம்ம உறவு கொள்ள முடியாது. இப்ப செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னாக்கா, எடுத்தவனே அனுப்பிச்சது, இதெல்லாம் நீ ஒழித்து விடு. இதெல்லாம் ஒழித்து விட்டாதான் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றாரு, நீங்கள் வளரும்படி. அப்ப ஒழிக்க வேண்டியவைகளை ஒழிக்காததுனாலதான் நம்ம என்ன பண்ண முடியல, தேவ வசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல நமக்கு என்ன வர மாட்டேங்குது, வாஞ்ச வரமாட. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், சில நேரத்துல நம்மள அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி தேவ சமூகத்துல உட்கார வேண்டியதா இருக்கு, ஃபோர்ஸ் பண்ணி பைபிள் படிக்க வேண்டியதா இருக்கு. அதனால பரவாயில்ல, நம்ம அதை செய்யணும், அது ஆண்டவருக்கு பிரியமானது, நமக்கு பலன். அப்போ நம்ம அந்த சில நேரங்களில எது நம்மள வந்து சோர்வு படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்ம அதே சிச்சுவேஷன்லயே சுழண்டு சுழண்டு வரும்போது சோர்வு, இவையெல்லாம் தான் என்ன பண்ணுது, நம்ம என்ன பண்ண முடியல, திருவசனமாகிய ஞான பாலின் மேல் நமக்கு வாஞ்சியா இருக்க முடியல. அதுல இன்னும் ஒரு அழகா ஒரு வசனம் பாருங்க, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. தட் இஸ் த அமேசிங் வேர்ட் தேர், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. ஏன் அப்படின்னாக்கா, புதிதாய் பிறந்த குழந்தை என்னதான் குடிக்க முடியும், பால் மட்டும்தான் குடிக்க முடியும், வேற ஒன்னும் குடிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அது அடிக்கடி வேற குடிக்கணும், every 2 hours. நம்ம எல்லாரும் அந்த ஸ்டேஜை கடந்து வந்திருக்கோம் கடலுடைய கிருபையால. every 2 hours நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வாவான் கற்று நம்ம கொடுத்தே ஆகணும். அப்படிதான் அதுதான் புதிதா, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்குமா. ஒரு பசி வரணும், ஒரு ஏக்கம் வரணும், ஐயோ வசனத்தை நான் இன்னைக்கு படிக்கலையே, வசனத்தை நான் இன்னைக்கு உட்கொள்ளலையே, வசனத்தை இன்னைக்கு நான் அச்ச போடலையே, வசனத்தை நான் இன்னைக்கு மென்னலையே அப்படின்ற நமக்குள்ளான என்ன செய்யணும், ஒரு வாஞ்ச வரணும். அந்த வாஞ்ச வரணும்னா நம்ம புதிதாய் பிறந்த ஒரு குழந்தைகளை போல நம்ம மாறணும். நான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் குழந்தைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஏன்னா குழந்தைகளை போல ஆண்டவர் நமக்கு ஒரு இருதயம். ஏன்னா அந்த குழந்தை என்ன செய்யும், எல்லாத்தையும் நம்பும், குழந்தைங்க எல்லாத்தையும் நம்பும். நம்ம கொஞ்சம் பெருசானாதான் நமக்கு அறிவு வந்து, அறிவு வந்தாலே என்ன வந்துருது, பிரச்சனை வந்துருது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் பைபிள போட்டார். அப்போ நமக்கு அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க எது சொன்னாலும் நம்பும். நான் நேத்து பறந்தேன்னு சொல்லுங்க, அது நம்பும். நான் நேத்து எங்கேயோ வந்தது ட்ரெயினோட நானும் ஓடினேன்னு சொல்லுங்க, அந்த குழந்தை நம்பும். இதே நீங்க ஒரு 10 வயசு பிள்ளைகிட்ட சொல்லும், உங்களை பார்த்து சிரிக்கும். அப்போ அத அந்த குழந்தைகளை போல ஆண்டவர் எதிர்பார்க்கறது, நமக்குள்ள ஒரு ஒரு குழந்தைய போல ஒரு ஹார்ட், குழந்தைய போல ஒரு தாட். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக, வேற யாருக்கு முன்னாடியே வேண்டாம், ஆண்டவருக்கு முன்பாக. நம்ம அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்டா, இக்னரண்டா ஆண்டவருடைய சமூகத்தை எப்பயுமே ஒரு குழந்தைய போல நம்ம என்ன செய்யணும், ரெடியா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும்.
உட்கொள்ள பசிக்க அத என்ன செய்யணும், அதை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு அவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ண ஏற்றுக்கொள்ள, அது மாத்திரமல்ல அதன்படி நடக்க அர்ப்பணித்தருளாய் ஒப்பு கொடுத்தருளாய் என்ன செய்யணும் நாம இருக்கணும். அதுதான் நம்ம நாம அதே போல நம்ம அந்த விதை விதைக்கிற அந்த பேரபிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நாலு சினேரியோ சொல்றாரு. ஒண்ணு அது வழியருகே விழுந்தது, அப்புறம் கற்பாறை, அப்புறம் முள்ளுள்ள, அப்புறம் நல்ல நிலம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வழியருகே விழுந்தது, அதுக்கு பாதுகாப்பு இல்ல, அது காக்கா பறவைகள் வந்து தூக்கிட்டு போயிட்டு சாத்தா வந்து வசனத்தை எடுத்துட்டு போயிடும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கற்பாறை, ஏன்னா அதுக்குள்ள வேறு கொள்ள முடியல. கற்பாறையில இருந்துச்ச நம்ம இருதயம் கற்பாற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா மேலோட்டமா ஓகே நான் ஏசப்பா வேற்றுக்கொண்ட நான் பரலோகத்துக்கு போக போறேன் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைனாக்கா நம்ம வேற பிசாசு நசுக்கிறதுக்கு நிமிஷம் போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முள்ளுள்ள, வேர் வந்துருச்சு உள்ள வந்துருச்சு, பக்கத்துல என்ன வந்துருச்சு முள்ளு, அது போட்டு நெருக்குது. எது உலகம் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இது அப்படியே போட்டு நெருக்குது, அவனால எழும்ப முடியல. சோ இவ்விதமான காரியங்கள் என்ன செய்யும் நம்முடைய வாழ்க்கையில வரும், நான் வராதுன்னு சொல்லவே மாட்டேன், ஆனா இவற்றிலும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய வசனத்தின் மேல ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி அந்த பாலுக்கு ஏங்கி கத்தி கதறி கடைக்கிற வரைக்கும் விடாதோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யணும், கடந்து செல்லுகிறவர்களா இருக்கணும். அவருடைய வசனமாகிய அந்த பாலின் மேல வாஞ்சை உள்ளவர்களா இருக்கும் போது மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வளர முடியும். ஆண்டவருடைய வசனம் நமக்கு அழகா எழுதி கொடுத்திருக்கிற அந்த பைபிள் நம்ம கைக்கு வந்தது எத்தனையோ பேர் தங்களை அர்ப்பணித்து வில்லியம் டிண்டேலுடைய சரித்திரத்தை படிப்பீங்கனாக்கா அவரு அந்த அந்த ராஜா எரிச்சிட்டார். ஏன்னா எல்லாரும் எல்லாருக்கும் கிடைக்கணும், அதாவது கீழ் மக்கள் மேல் மக்கள் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் பைபிள் கிடைக்கணும்னு வில்லியம் டிண்டேல் கஷ்டப்பட்டாரு. அந்த ராஜா கிடையவே கிடையாது, ஒன்லி ஃபார் ஹை பீப்புள், ஹை அந்த ப்ரீஸ்ட் அவங்களுக்கு மட்டும் இருக்கணும்னு அவர் பிரயாசப்பட்டார். டிண்டேல் தான் அந்த பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சி அவர் ஃபர்ஸ்ட் அச்சிட்டு கொடுத்தாரு. ஆனா அதை தெரிஞ்சு அவருடைய சொந்த ஃப்ரெண்டே காட்டி கொடுத்து அவர் உயிரோடு எரிக்கப்பட்டார். எத்தனையோ பேர் இந்த வசனத்துக்காக நம்முடைய கைகளில இன்னைக்கு விடுதலையா நம்ம வாசிக்கும்படி கிடைக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க, குடும்பங்களை இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க. ஆனா இந்த நாளில நமக்கு தயவா ஈவா கிருபையின் காலத்துல இருக்கிற நாம வளரணும். அது ஒன்னேதான் ஆண்டருடைய ஏக்கம், அவரு அதை எதிர்பார்க்கறது அதுதான், அவருக்காக வளரணும். அப்ப நம்பர் ஒன் என்ன அப்படின்னாக்கா நாம அவருடைய வசனத்தின் மேல ஒரு புதிதாய் குழந்தை பிறந்த குழந்தையை போல நாம என்ன செய்யணுமா, வாஞ்சி உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். அடுத்தது ஒரு வசனங்களுக்கு நாம் கடந்து செல்வோம். எனக்கு ஒரு பாஸ்டர் வந்து இப்படி டெய்லி சொல்லுவார், நீங்க டெய்லி இதை அறிக்கை பண்ணணும். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு போறேன். வேதத்தை நான் நேசிப்பேன், வேதத்தை நேசிக்கலன்னா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னு வேறு வாசிக்க முடியாது. நீங்க வாசிக்காட்டினா உங்களால ஜீவிக்க முடியாது, நீங்க ஜீவிக்கலன்னா உங்களுக்கு அது வசனத்தின்படி நடக்க முடியாது. எவ்வளவு ஒரு ரியாலிட்டி இல்லையா? இப்ப நம்ம நேசிக்கணும், வாசிக்கணும், அதன்படி ஜீவிக்கணும், அதன்படி நடக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால வளர முடியும். அடுத்த ஒரு காரியம், ஆண்டவர் நம்மளை எப்படி எதற்போல வளர வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் வாசிக்கிற சங்கீதம் 92:12, சங்கீதம் 92:12, நீதிமான் பனையை போல் செழித்து லீப நூலில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அநேகருக்கு நமக்கு தெரிஞ்ச வசனம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோல் உள்ள கேதுருவை போல வளருவான். அப்போ ஒரு கேதுருவை போல நாம வளரணும் என்பது ஒரு ஆசை. அந்த கேதுரு மரத்தை பத்தி நீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அநேகமா அது தேவாலயங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் இன்னைக்கும் நம்ம என்ன செய்யறோம், அது உபயோகப்படப்படுகிற மரம். அது சும்மா ஒரு காட்டு மரம் கிடையாது, ஒரு விசேஷத்தமான அதுக்கென ஒரு சில மதிப்பு வேல்யூஸ் குவாலிட்டி உள்ள ஒரு மரம். அப்ப அதே போல அந்த வசனத்தை கவனிப்பாருங்க, கண்டவனும் பனையை போல் செழிப்பான் போடல, கண்டவனும் லீவனை போல வளர்வான் போடல, இங்க தெளிவா போட்டிருக்காரு நீதிமான். யாரு நீதிமான்? கர்த்தருக்கு பயந்தவன், நீதியை செய்கிறவன்,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பிளஸ் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட சில நேரத்தில் நம்ம பதிலே நிறுத்திடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் போது, அதோட நோ அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீதிமான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யாரு? நீதிமான். பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் தான் என்னது நீதிமான். தீமையை வெறுக்கிறவன் தான் நீதிமான். துர்க்குணங்களை விட்டு விலகுகிறவன் நீதிமான். அப்போ நீதிமானுக்கு கொடுக்கிற ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதம் பாருங்க, அவன் கேதுருவை போல வளருவான். அப்ப அது ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கேதுரு மரத்துல நம்ம என்ன ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, அது என்ன செய்யணும், எவ்வளோ புயல் வந்தாலும் காற்று அடிச்சாலும் அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அதனுடைய வேர் எங்க வரைக்கும் வருமா? அது வந்து 3000 அடிக்கு மேல இருக்குமா. ஆனா அதனுடைய வேரை நீங்க எங்க பாக்கலாமா? கீழே பாட்டம் ஆஃப் த ஹில்ல நீங்க என்ன செய்யலாமா, கேதுரு மரத்தினுடைய வேரை நீங்க பார்க்க முடியுமா. இன்னொன்னு, கேதுரு மரம் கீழே எல்லாம் வளராதான், மலைகளுக்கு அந்த உச்சியில தான் வளருமா. சோ இட் ஆல்வேஸ் டுவெல்ஸ் அட் த ஹையஸ்ட் பிளேசஸ். அப்போ நம்மளையும் ஆண்டவர் மேலான அனுபவங்களுக்கு என்ன செய்யறாரு, அழைக்கிறார். அவரோடு உறவாடும்படி, அவரோடு டைம் செலவு பண்ணும்படி அவர் என்ன செய்யறாரு, அழைக்கிறார். ஆனா நம்ம ரூட் எங்க வரைக்கும் போகணுமா, கீழே வரைக்கும் போகணுமா. எந்த மரத்துலயுமே வந்து அந்த அவுட் சைட தான் மனுஷங்க பார்ப்பாங்க, அதனுடைய ரூட் என்ன பண்ண முடியாது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எதைதான் பார்ப்பாரு, நம்ம ரூட்டை தான் பார்ப்பாரு. இந்த ரூட்டை பார்த்து என்ன செய்வாரு, ஒரு காத்த விடுவாரு. அப்ப அதுல நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ரூட் எப்படி இருக்குன்னு, அந்த ஒரு காத்துல நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு நிறையவே தெரிஞ்சிச்சு இந்த ஊருக்கு வந்து எனக்கு விட்ட காத்துல நமக்கு நினைச்சு ஆஹா ஓஹோன்னு எல்லாம் ஆண்டவர் அந்த என்ன சொல்லுது, நம்ம ரூட் எல்லாம் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு நம்மள தனியா ஒரு டெஸ்டிங் விட்டாதான் நம்மளுடைய லெவல் தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு உள்ளாக நமக்கு எத்தனையோ என்ன செய்யலாம், நமக்கு ஸ்ட்ரெங்க்ஸ் இருக்கலாம் இல்லையா. நம்முடைய ஃபேமிலி ஒரு ஸ்ட்ரெங்க், நம்முடைய படிப்பு ஒரு ஸ்ட்ரெங்க், நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெங்க். எல்லாம் இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப் வித் காட், தட் இஸ் த ரூட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்டாண்ட் இன் த டைம் ஆஃப் ஸ்டார்ம்ஸ். நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் நம்மளுடைய சோதனையான நேரங்கள், பலவிதமான சோதனை வரலாம், பிரச்சனை வரலாம், சர்க்கம்ஸ்டன்ஸ் வரலாம், எதிர்பாராத நிகழ்வுகள் வரலாம், அதுல நம்ம நிலைச்சு நிக்கணும்னா எதுவும் உதவாது. நமக்கு உள்ளான அந்த மனுஷன், அந்த எந்த அளவுக்கு அவர் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாரோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிறாரோ, அதுலதான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு அந்த உள்ளான மனுஷன் பலப்படணும்னாக்கா நமக்கு என்ன பண்ண முடியும், ஒண்ணு ஒரே வழி, வசனத்தை என்ன செய்யணும், நாம கொடுக்கணும். யோபுக்கு வந்த சோதனை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா பயங்கரமான சோதனை. ஆனா அதுல என்ன, ஒரு நாள என்ன செய்யல அவருடைய நிஜமாலுமே அவருடைய அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வாசனை என்ன செஞ்சு வெளியே வந்துச்சு. ஒரு பூவை கசக்கனா என்ன செய்யணும், மனம் வரணும், நாரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கசக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது யோபுவை போல நம்ம செய்யணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கே மகிமை. ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை, எப்படி சொன்னார்ன்னு தெரியல. அது மாத்திரம் அல்ல, ஒரு அந்த 42 அதிகாரத்துல ஒரு இடத்துல கூட ஏ ஆண்டவரேன்னு கேட்கல, மொனகல, பொலம்பல, அவ்வளோ அழகா ஆண்டவரே வைஃப் தான் என்ன செஞ்சா, நீ பைத்தியக்காரன போய் அழப்புற, நீ சாவு மகனேன்னு சொன்ன. ஆனா யோபு வந்து ஆண்டவரோடு அந்த உத்தமமாய் நடந்தான். அப்போ யோ அந்த விதமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வரும்போது நம்மளுடைய வேர் எங்க இருக்கு நமக்கு தெரியும். ஆனா நம்ம அந்த நம்மளுடைய வேர்ல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நிறைய வெளிய ஊழியம் செய்யலாம், பல பேருக்கு ஜெபிக்கலாம், பல பேருக்கு நம்ம ஆலோசனை சொல்லலாம், நல்ல உதவிகளை நம்ம செய்யலாம். ஆனா நம்ம ஆண்டவரோடு செலவு பண்ற நேரம் குறைஞ்சிச்சுன்னு வைங்களேன், நம்மள சாசு கீழே தள்ளுறதுக்கு இட் டசன் நீட் மோர் டைம். ஒரு நிமிஷத்துல என்ன செஞ்சிடலாம், அவன் கீழே தள்ளிட்டு போயிடலாம். அந்த கற்பாறை உள்ள நிலத்துல உளுந்த அந்த இது வெளியில அழகா இருந்துச்சு, வேர் என்ன பண்ண முடியல, கீழே போக முடியல. அதனாலதான் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, அது
கருகி போச்சு. அப்ப அதே போல இந்த கேதுரு மரம் அது மேல நல்ல உயரத்துல இருக்கு, செழிப்பா இருக்கு, என்ன ரீசன் அதனுடைய வேர் கீழே வரைக்கும் போக? அப்ப எல்லா சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மளை உடைக்க 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 எல்லாருக்கும் நல்ல இருதயம் அப்படியே உடனே வந்துடாது. கற்பாரிய உடைப்பார் ஆண்டவர், முள்கள் எல்லாம் அகற்றுவார். விட்டு கொடுக்கணும் ஆண்டவர், எடுக்கும் போது ஓகே சொல்லணும். விதமான காரியங்களுக்கு நம்ம செய்யும் போது கண்டிப்பா நம்ம வேறு எங்க இருக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம வேறு இருக்கும். அதை யாரும் தொடவும் முடியாது, அதை யாரும் அழிக்கவே முடியாது. நம்மளுடைய வேர், நம்மளுடைய வளர்ச்சி எதுல இருக்குன்னு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கா, வசனத்தின் மேல இருக்கா, அல்லது நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம ரூட் எதன் மேல இருக்கு? வேர் ஆர் வி க்ரோயிங்? அத அந்த நாளில நம்ம ஒரு முறை யோசிச்சு பார்ப்போம். கடைசியாக நீ ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அவருடைய விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும்? வளரணும். ஃபெய்த் இஸ் எ க்ரோயிங் ஃபேக்ட். ஐயோ நம்ம நேற்று விசுவாசிச்சிட்டோம்ப்பா, இன்னைக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைனாக்கா அவ்வளவுதான், சீந்து போச்சு. நமக்கு அழகா பேர் வச்சிருக்கிறாங்க விசுவாசி. எங்க அப்பா இதை அடிக்கடி சொல்லுவார், அந்த வி எடுத்துட்டா சுவாசி, சு எடுத்துட்டா வாசி, வா எடுத்துட்டா சி, அப்ப கடைசியில சீப்போன்னு ஆயிடுவோம். அதனால விசுவாசம் நாம எவ்வளவு செய்யணும், வீல இருந்து கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா ஏதோ இருக்கிறாங்க, எப்படியோ இருக்கிறாங்க, ஏதோ மூச்சு இருக்குது, அதுதான் சுவாசி. அந்த விசுவாசி, அப்போ நமக்குள்ள அந்த விசுவாசம், இட் ஹாஸ் டு க்ரோ எவ்ரிடே. அதுக்கு நீங்க வசனம் எடுத்துக்கோங்க, மத்தேயு 6:28-29. அதுல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னத்தை குன்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் நினைச்சு அத கவலைப்படாத. காட்டு புஷ்பம் கவலைப்படுதா? நான் உடுத்தி வைக்கிறேன்ல. நெக்ஸ்ட் சொல்றாரு, அஞ்ஞானிகள் தான் இவைகளை குறித்து கவலைப்படுவாங்க. அப்புறம் கடிந்து கொள்றார், அற்ப விசுவாசிகளே கடிந்து கொள்கிறார். அஞ்ஞானினா இங்கிலீஷ்ல ஃபூல், கரெக்டான தமிழ் பார்த்தா முட்டாள். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டினா நீ நானும் ஒரு முட்டாள். நிறைய நேரத்துல நம்ம முட்டாள் எல்லாம் இருந்திருக்கிறோம், ஏன்னா நம்ம மனுஷர்கள். ஆனால் நம்ம கடந்து வர வேண்டும், அவைகள் எல்லாம் கடந்து நம்ம வர வேண்டும். அப்போ அந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ணணும். விசுவாசம் நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும்? பெருகணும். அந்த விசுவாசம் ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு, டிஃபென்ஸ், அந்த ஆர்மர் ஆஃப் காட். நம்ம கொடுக்குற ஆவிக்குரிய போராயுதங்களை பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து ஹெல்மெட்டு, என்னது நமக்கு பெல்ட்டு அதெல்லாம். ஆனா பிசாசு நம்மளை அடிக்கும் போது விசுவாசம் என்னும் கேடயம், அது ஒரு பெரிய டிஃபென்ஸ். பிசாசு உங்களுக்கு காதுல போய் சொல்லும் போது, நீ எங்க உன் பிள்ளை எல்லாம் இப்படி இருக்காது, நீ எங்க உனக்கு ஒண்ணு வராது அப்படி சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு திரும்ப நல்ல பதில் அடி கொடுக்கணும். என் ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், என் ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், என் ஆண்டவர் படுக்கையை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி அவனுக்கு பதில் அடி கொடுக்கணும். அந்த விசுவாசம் இல்லைனாக்கா நம்ம என்ன செய்யணும்? ஆமா 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 அப்படி அவன் அந்த என்ன, அந்த நெகட்டிவ் எல்லாம் நமக்குள்ள போய் அப்புறம் நம்ம ஒரு காலத்துல எழும்பவே முடமாயிருவோம். அப்ப நம்முடைய ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நமக்கு பிலீவர்ஸ் அழகா பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவரை பார்த்ததில்ல, பரலோகத்தை பார்த்ததில்ல, எதையுமே பார்த்தது கிடல. பட் வி கேன் பிலீவ், வி கேன் கனெக்ட் வித் காட். ஆண்டவரோடு நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. பரிசுத்த ஆவியா நம்மளோட கூட இருக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதனால அவரால் அடைக்க முடியுது. அப்ப விசுவாசத்துல நம்ம துவக்கிறோம். ஹவு டு வி ஸ்டார்ட் அவர் கிறிஸ்டியன் ஜேர்னி? நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம், எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்துல நம்ம ஹவு, தட்ஸ் ஹவு வி ஸ்டார்ட். வி பிலீவ் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அடுத்தது விசுவாசத்துலதான் நம்ம துவக்கிறோம். அடுத்தது விசுவாசத்துல நாம் என்ன செய்யணும்? நிலைக்கணும். அப்புறம் விசுவாசத்துல நடக்கணும் எவ்ரி டே. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்தந்த அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரு. சோ டோன்ட் வரி அபவுட் டுமாரோ, லிவ் இன்னைக்குள்ள நாள நம்பிக்கையோட முடி, அது போதும். அடுத்த நாள் ஆண்டவர் ஆஸ் கிரேஸ், ஆண்டவருடைய கிருபை தருவார். நெக்ஸ்ட் டே கடைசியில நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய முடிவு வரையந்தோ விசுவாசத்துல ஓடி முடிக்க வேணும். பவுல் அழகா சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், வேற எதுவுமே சொல்ல. இது முதல் நீதியின் குறிடம் எனக்கு ரெடியா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்?
காத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த விசுவாசத்துக்கு தான் நமக்கு போராட்டம் வருது. நம்ம அந்த விசுவாசத்துக்கு தான் நம்மள எல்லா விதத்துலயும் என்ன செய்யறான், டெம்ப் பண்றான். ஆமா, கர்த்தரை நம்பி என்ன நடந்துச்சு, கர்த்தரை நம்பி என்ன நடந்துச்சு, இதை பண்ணி அதை பண்ணி அவங்கள அவன் போட்டு குழப்புவான், அவன் பேரே குழப்பவாது. ஆனா நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே நம்ம என்ன செய்யணுமா, பொறுமையோட ஓட கடவோம். அப்ப அந்த நாளில கர்த்தர் நம்மளுடைய அப்படியா ஆசிர்வதிப்பாராக. நம்மை அர்ப்பணிப்போம். நமக்குள்ள ஒழிக்க வேண்டியவைகள் நம்ம இன்னும் ஒழிக்காம இருப்போமா? கசப்பு இருக்கா? ஒரே ஒரு வேறு இருக்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. என்னது? கசப்பான வேறு. எப்ரேயர் 12:15 நீங்க வாசிங்கன்னா, உங்களுக்குள்ள கசப்பான வேறு ஒன்றும் இருக்கல் ஆகாதுன்னு தெளிவா போட்டிருக்கு. அப்போ கசப்பான வேர், அந்த வேர் இருந்தா என்ன செஞ்சிடணும், புடுங்கி போட்டுரும். அது கொஞ்சம் இருந்தா போதும், அப்புறம் உங்களுடைய எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடும், அது கெடுத்து போட்டுரும். கசப்பு என்ன செய்யணும், அவிசுவாசத்தை தரும், சந்தேகத்தை தரும், இருமாப்ப தரும். அப்புறம் என்ன செஞ்சிடணும், உங்களுடைய விசுவாசத்துக்கு நீங்க ஏதோ இருப்பீங்க, ஒரு சுவாசியா இருப்பீங்க, விசுவாசியா இருப்பீங்க. உடைய வாழ்க்கையில ஜீவன் இருக்கும், கிறிஸ்துவனுடைய ஜீவன் இருக்காது. உடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆனா ஆவியானவருடைய கிரியைகள் இருக்காது, அவருடைய வழிநடத்தல் இருக்காது, அவருடைய அசைவாடுதல் இருக்காது, அவருடைய தொடுதல் இருக்காது. ஆனா அந்த நாளில நம்ம ஒழிக்க வேண்டியவர்களை ஒழிப்போம், மன்னிப்போம். அப்பதான் நம்ம வளர முடியும். அடுத்தது நம்மளுடைய உள்ளான மனுஷன், நம்ம ரூட் ரொம்ப முக்கியம். வெளியில நம்ம எப்படி வேணா பலபலன் இருக்கலாம், ஆண்டவர் வரும்போது ரூட் பார்த்து சபிச்சிடக்கூடாது. நம்முடைய ரூட் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை நம்மளுடைய நமக்கு அதை நம்ம தான் என்ன செய்யணும், வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் இட். அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு நாள் நம்ம டயர்டானாலும் அடுத்த நாள் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல நம்ம எப்பொழுதும் நாடுகிறவர்களா, தேடுகிறவர்களா, அப்படியே சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களா இருக்கணும். அடுத்தது விசுவாசத்துல நாம் வளருகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபம் பண்ணி நாம முடிப்போம். நேசிக்கிற அன்பின் தகப்பனை, பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய அன்பின் கரங்களை உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீரங்களை மாற்றும்படி ஒவ்வொரு நாளும் நீர் பிரயாசப்படுகிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் வளரணும் ஆண்டவரே. நாங்கள் முற்றிலும் அறிந்தோம் தேறினரோம் என்று நாங்கள் சொல்லவே முடியாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உடைய வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, வழிகளை காண்பீங்க. அப்பா, உங்களுடைய கரத்தை பிடித்து நீர் நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேக கிறிஸ்துவை காணணும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேக கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல இந்த கோணலும் மாறுபாடமான சந்ததியிலே கத்தாவே, உடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே ஒரு சுடர்களை போல நாங்கள் பிரகாசிக்க, பரிசுத்த ஆவியானவர் தாமே நீரங்களை எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு மேலோட்டமான வாழ்க்கை அல்லப்பா எங்களுடைய கத்தாவே, வேறானது கத்தாவே, உமக்குள்ளே கத்தாவே, கட்டப்பட்டதாய் ஆண்டவரே, நாட்டப்பட்டதாய் ஆண்டவரே, காணப்பட நீர் உதவி செய்திருவீராக. அப்பா, விசுவாசத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிற்க, நடக்க, முடிக்க ஆவியானவரே நீர் உதவி செய்திருந்தபடி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நேசக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கேட்டதான செய்தியை ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக சிஸ்டர் சோசனா அவங்க செய்யறதான ஊழியத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் சிஸ்டர் பிஜி. தேங்க்யூ சிஸ்டர் சூசன். கர்த்தாவ ஹலேலூயா, தேங்க் காட் ஃபார் பிளஸிங் த தமிழ் பிரேயர் லைன், எஸ்பெஷலி சிஸ்டர் சூசன் ஃபார் லீடிங் த பிரேயர் லைன், சிஸ்டர் மெர்சி, சிஸ்டர் சூசன் ஃபார் த பியூட்டிஃபுல் மெசேஜ், அண்ட் சிஸ்டர் பெட்சி ஃபார் த பியூட்டிஃபுல் சாங். காட் பிளஸ் ஆல் த பிரேயர் லைன் பார்ட்னர்ஸ் இன் தமிழ். வி வில் மீட் அகெயின் நெக்ஸ்ட் டியூஸ்டே, அண்ட் யூ கேன் லிசன் டு த ரெக்கார்டிங்ஸ் இன் த யூடியூப் ஒக்லாஹோமா பிரேயர் லைன் அண்ட் ஷேர் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். And now we will have the Bible study. നമ്മളിപ്പോൾ ബൈബിൾ സ്റ്റഡിയിലേക്ക് കടന്നു വരികയാണ്. ലലിയ, നമ്മളെ പാസ്റ്റർ ഡോക്ടർ ജോൺ വറീസ് ബുക്ക് ഓഫ് ആക്ട്സ് എന്ന് പഠിപ്പിക്കുകയാണല്ലോ. നീ കഴിഞ്ഞ് പാസ്റ്റർ ലൈൻ ലീഡ് ചെയ്യുന്നതായിരിക്കും. അതിനായിട്ട് പാസ്റ്ററിനെ ലൈനിലേക്ക്